கும்பம், கும்பம் வந்து வாழ்க்கையில் வந்து நிறைய டஃப் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க. ஒரு சிலர் அதிகம் மீறி லைஃப்பை லீட் பண்ணி போயிட்டே இருக்கீங்க. எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம், நாங்கள் எவ்வளோ அடித்தாலும் தாங்குவோம். எங்களுக்கு வந்து மைண்டு வந்து அப்படி ஒரு அந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷனில் இருக்குது. அந்த மாதிரி உங்கள் சார்ட் இருக்குது. கும்பம் 2024 இருக்கும் ஜூனில். 25 நடக்கக்கூடிய ட்ரான்சேக்ஷன்லாம் அப்சர்வ் பண்ணி பார்க்கும்பொழுது, ஃபஸ்ட்டு வந்து மார்ச்சில் குரு பெயர்ச்சி. ஜென்மசனி விலகின உடனே அந்த தலைவலி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, வாழ்க்கையிலே தலை வலிக்குது. எப்போவுமே எனக்கு வந்து ஏதோ பாரமாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, டிப்ரெஸ்டு மூடு, ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஷனாக இருக்குது. ரொம்ப நான் வந்து அப்சசிவாக இருக்கேன், ஒரே விஷயத்தை யோசிக்கிறேன். இதெல்லாம் வந்து அந்த மார்ச் 2025 சனி பெயர்ச்சி நடந்த உடனே தலைக்கு மேலே இருக்கிற பாரம், மூளைக்குள்ளே இருக்கிற அழுத்தம் அப்படியே விலக ஆரம்பிச்சிடும். அப்போ எதுக்கோ போராடுறீங்களா, எதுக்காவது கவலைப்பட்டுகிட்டே இருக்கிறீங்களா, எதுக்காவது போராடுறீங்களா, வருத்தமாக வாழ்க்கையை வாழ்கிறீங்களா, அது இன்னும் கொஞ்சம் காலம்தான். நல்ல பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுங்கள். உங்களுடைய நல்ல நேரம் ஓரளவுக்கு உங்களை கன்சோல் பண்ணுற மாதிரி அது வந்து ரொம்ப நெருக்கத்தில் இருக்குது. அதனால் பேர் த பெயின், ஃபர்கெட் அண்ட் ஃபர்கிவ் எவ்ரி திங். கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுங்க, டூ மெடிடேஷன். இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம், நல்ல விஷயம் நான் சொல்கிறேன். ராகுக்கேது பெயர்ச்சி ஒன்று நடக்கும். செகண்ட் ஹவுஸில் இருக்கிற ராகு உங்களுக்கு ஃபஸ்ட் ஹவுஸில் வந்துடும். நீங்கள் உடனே கேட்பீங்க, சனி வந்து ஃபஸ்ட் ஹவுஸ்லேருந்து போயிடுச்சு, இப்போ ராகு. ராகு யோகக்காரகன், அதிகமான ஆசையும் அதிகமான ஆர்வத்தையும் கொடுக்கக்கூடியவர் தான் ராகு. ராகு வந்து எப்பயுமே வேகமாக முடிவெடுக்கக்கூடிய கிரகம். ஒரு விஷயத்தை ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வேகமாக வளருவாங்க, கடகடகடகடன்னு வளருவாங்க, அதுதான் ராகு. ராகுடைய இன்ஃப்ளூயன்ஸில் உள்ளவங்களாம் வேகம் அதிகம், ஸ்பீடு. ஸோ ஃபஸ்ட் ஹவுஸில் கும்பத்துக்கு ராகு வருதுன்னு சொன்னோம்னா உங்களை வந்து ஆர்வத்தை தூண்ட போகுதுன்னு அர்த்தம். சடனாக ஏதாவது ரிஸ்க் எடுத்து செய்ய வைக்கும், துணிச்சலை கொடுக்கும். அந்த பக்கம் மே 2025 அட்வான்ஸாக நம்ம வந்து வெரிஃபை பண்ணும்போது குருவுடைய பெயர்ச்சி, கும்பத்துக்கு மேலே குருவுடைய பார்வை, எப்படி ஒரு ட்ரான்சேக்ஷன் வந்து உங்களை அப்சர்வ் பண்ணும்போது ஃபேவராக இருக்குதுன்னு பாருங்கள். ராகு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஹவுஸில் வருவார் 2025. அதை குரு பார்ப்பார். குரு உங்கள் ராசிக்கு 5 இடத்துல, எல்லாமே ஓரளவுக்கு ஸ்கோர் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் எதை சால்வ் பண்ண போகிறாருன்னா, மனது, உங்களுடைய மைண்ட், இந்த டிப்ரெஷன், அந்த கவலை, அந்த வருத்தத்தை வந்து வெளியெடுக்கிறாங்க. செகண்ட் திங் வந்து உங்களுக்கு வந்து ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ், இன்கம்க்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க, கடன் ஜாஸ்தியாக இருக்குது, பிஸ்னஸ் சரியாக போகலை, ரொம்ப வருத்தமாக இருக்குது, ரொம்ப வலியாக இருக்குது, இதெல்லாம் மாறிடுமா மாறிடுமா அப்படின்னு டெய்லி யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா, அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் தான் 2025 ஃப்ரம் மார்ச். 1 by 1 அதை வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணும். திருமண வாழ்க்கை இல்லை, திருமணம் நடக்கிறதுலையே பிரச்சனை, திருமண வாழ்க்கையிலேயே சங்கடங்கள், அதுக்கு ஒரு முடிவு. திருமண முயற்சியில் உள்ளவங்களுக்கு ஒரு அந்த அந்த கல்யாண நேரம், எஸ் எங்களுக்கு இந்த டைமில் கூட கல்யாணம் நடக்குமா, நாங்கள் எங்களால் நம்ப கூட முடியல, அந்த மாதிரி ஒரு கல்யாண நேரம். நெக்ஸ்ட் இயர் மே 2025 இருந்து அந்த டைம் ஸ்டார்ட் ஆகிடுது. சனி அப்போ கூட 7 சனியை முடிக்க மாட்டார், பட் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணி விட்டுருவார். கல்யாணம், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அதை கன்வெர்ட் பண்ணும், சடனாக கல்யாண ஏற்பாடு நடக்கும், வாழ்க்கையை கொஞ்சம் இனிக்கும், கொஞ்சம் பணம் கிடைக்கும், கொஞ்சம் வாகனம் வாங்குற மாதிரி வரும், வீடு மாற்றுற மாதிரி இருக்கும், திடீர்னு ட்ராவல் கிடைக்கும், ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள்லாம் அப்படி நடக்கிறது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும்.